இது கேள்விதான். அதாவது பாஜகவில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இப்போ ஹதீஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியிலேருந்து செய்கிறாங்க, ஹதீஸ் பேசுகிறாங்க. என்ன ஹதீஸ் பேசுகிறாங்கன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிளேக் நோயை பற்றி சொன்னாங்கல்ல, நீங்கள் அங்கேயே இப்போ சகித்து கொண்டு இருங்க, நோய் வந்தால் சகித்து கொண்டு இருங்க என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ நீ சகித்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே, அது சஹீத் அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது ஏன் எங்களுக்கு இதுக்கு நீ பரப்புற இப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸை வச்சு என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக பில்டப் கொடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார்கள். அதை அதை ஒரு கிண்டல் பண்ணி, அதாவது கொரோனா வந்துச்சுன்னு சொன்னால் வைத்தியம்லாம் பண்ணாதியே, நீ அப்படி இருந்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட இவ ஒரு திசை திருப்பு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுகிறார்கள். இது ஒரு நல்லது தான். இப்படி பண்ணினா தான் நாம் வந்து இந்த புராணம் இதிகாசங்கள் நம்ம பேசுகிறதில்ல, எப்போவுமே அவங்க மதத்தில் உள்ளதை பற்றி நம்ம பேசக்கூடாது என்ற கொள்கையில் இருக்கிறோம். இப்போ அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசினா தான் நல்லது, நம்மளும் பதில் சொல்லுவோம். இப்போ நம்ம அதில் உள்ளதை எடுத்து பேசும்பொழுது அவங்க கேள்வி கேட்க முடியாமல் போவோம். ஒரு நல்ல ஒரு பாதையை அவங்க திறந்துருக்குறாங்க, இன்ஷா அல்லாஹ் அது வரவேற்போம். ரொம்ப நாள் முடியட்டும். அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது தான். அப்போ இந்த தொற்றுக்கு வந்து நம்ம எந்த மருந்தையும் யாரும் அவங்க சாப்பிடாமல் அந்த அதை அப்படியே பொறுமையாக அனுபவித்து அப்படியே இறந்து போனார்கள் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தின் பிரகாரம் அவர்கள் வந்து தியாகிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆமாம், அதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்த தவறுக்காக அல்லாஹ் அந்த கொரோனாவை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் எதுனாலும் அல்லாஹ் கொடுத்ததாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இறந்தோமேயானால் நாம் ஷாகிதுகள். இப்போ நல்ல தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தில் இந்த கொரோனா பிரச்சனை வந்த உடனே பலர் வலைத்தளங்களில் அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அஸ் வெல் அஸ் சோஷியல் மீடியாவில் அவனே சாகரத்துக்காக வேண்டி உள்ள விஷயத்தை அவன் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு முஸ்லீம்கள். அதனால் நீங்கள் வந்து இஸ்லாம் மதத்தை சம்பந்தப்படுத்தி கொரோனாவை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் கூட தொடரப்பட்டது. இது எல்லாமே வந்து தவறுன்னு சொல்லி நம்ம செய்திகள் சிந்தனைகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இது திட்டமிட்டுத்தான் இந்த கொரோனா பரப்பப்படுகிறது என்பதை மந்திரியின் மேற்கோளுடன் சேர்ந்து தான் நம்ம இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ ஜாக்கீர் நாயக் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த கொரோனா நோயால் நீ செத்து போயாச்சுன்னா நீ ஷாகீத் ஆகி விடுவாய். அப்போது இந்த மத நம்பிக்கை என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ மருந்தெல்லாம் எடுத்துக்காமல் நீ கொரோனாவில் நீ அப்படியே இருந்து நீ செத்து போனா உனக்கு வந்து வீர சொர்க்கம் அதான் ஷாகித்துன்னு சொன்னேன். இப்போ நம்ம கேள்வியே என்ன அப்படின்னா, சரி உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்குங்கிறது உன்னோட நம்பிக்கை, இதுக்கு ஊர்க்காரன்லாம் ஏண்டா சாகணும்? இப்போ ஆரம்பத்திலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாத் ஆரம்பத்தில் விட்ட அந்த வீடியோ, கொரோனாவுக்கு நாங்கள் பயப்படுபவர்கள் இல்லை, இதில் செத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன் பயந்து ஓடுறீங்க, ஏன் பயந்து ஓடுகிறீர்கள், இதை சாத் ஆரம்பத்தில் சொன்னார். அங்கே தான் டெல்லி மர்க்கஸு, அங்கேருந்து தான் இன்றைக்கி உலகம் முழு இந்தியா முழுவதும் இன்றைக்கி கொரோனா பரப்புவதற்கு காரணமாக இருந்தது அந்த மர்க்கஸ். இப்போ எந்த ஒரு சித்தாந்தம் இவர்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவிடாமல் தடுக்கிறது என்பது இப்போ நமக்கு தெரிஞ்ச போச்சு. ஏன்னா இப்போ ஓப்பனாகவே ஹதீஸை மேற்கோள் காட்டி ஜாக்கீர் நாயக்கு சொல்லியாச்சு. அடுத்தது வேறு எதிலெல்லாம் வந்து கிடையாது, வீர மரணம் அடைவர்களுக்கும் இதை வைத்து போர் செய்பவர்களுக்கும் கிடையாது. அவர் சொல்கிற அஞ்சில் அது ரெண்டு அண்ணம் வந்துடுறது. இப்போ இந்த இதோடு நீங்கள் தொடர்ந்து இதை ஒப்பிட்டு பாருங்கள், இது ஹதீஸில் இருக்கு. பெங்காலில் இருக்கிற இமாம் என்ன சொல்கிறாரு, இதனால் 50 கோடி ஹிந்துக்களை இந்த கொரோனாவால் நாம் கொல்லுவதற்கு அல்லாஹ் அனுப்பி விட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு முல்லா என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார், இதுவரை முஸ்லீம்களை அழித்து கொண்டிருக்கும் கொரோனாவே நீ இனிமே இந்த காஃபிர்களுக்கு எதிராக நீ திரும்பு என்று நான் வந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை பண்ணுறேன்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த கொரோனா என்பது அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்டது, இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை அடுத்தவனுக்கு நாம் பரப்ப வேண்டும், இது எல்லாமும் மதத்தின் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கொரோனாவை கொரோனா பிரச்சனையில் மதத்தை கலந்தது யார்? ஆரம்பத்திலிருந்து நம்ம இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டே கொரோனாவில் வந்த மதத்தை கலந்து தான் இந்த கொரோனா பிரச்சனையை அவன் கையாளுகிறான், அவன் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான், அறியாமையின் காரணமாகவோ ஆத்திரத்தின் காரணமாகவோ இவன் இதை செய்கிறான்னு ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம்.
இது எல்லாத்துக்கும் நம்ம மேற்கோள் காட்டி கொண்டும் வருகிறோம். இன்னைக்கு ஜாகீர் நாயக் இப்போ சொல்லியிருக்க ஹதீஸை மேற்கோள் காட்டி, ஹதீஸ்ல அந்த நம்பர்லாம் சொல்லுவார், வால்யூம் 2 இரண்டாவது புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பருங்கக்கூடிய வால்யூம் இந்த நம்பரையும் சொல்லித்தான் ஜாகீர் நாயக் இப்போ சொல்லியிருக்க. அப்படின்னு சொன்னா இவர்கள் ஏன் வந்து இப்போ டாக்டர்கள் கூப்பிட போகும்போது வராமல் இருக்கான், இவன் ஏன் வரவன் மேலே துப்புறான், இவன் ஏன் இதை பரப்பி விடுறான், அப்போ இதுக்கு எல்லாம் மதத்தின் ஒரு அப்புனிதமான விஷயமாக அந்த மதம் கருதுகிறதாக ஜாகீர் நாயக் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் இவன் செய்கிறான். அப்போ கொரோனா என்பது திட்டமிட்டு மதத்தின் அடிப்படையில் தான் பரப்பப்படுகிறது, ஏன்னா ஹதீஸ் எல்லாம் மேற்கோள் காட்டப்படுகிறது. அது சரியா தப்பா என்பதை இஸ்லாமியர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா இதை நீ செய்யாதேன்னு சொல்லி சவுதி அரேபியாவில் உள்ளவன் சொல்லியிருக்கான். இதை வைத்துத்தான் இவன் வந்து கொரோனாவை வைத்து 100,000 பேருக்கு இவன் கொரோனாவை பரப்புவதற்காகத்தான் தப்லீக் ஜமாத் வேலை செய்கிறதுன்னு சொல்லி ஷியா வக்ஃப் போர்டு தலைவர் சொல்லியிருக்கார், ரிஸ்வி சொல்லியிருக்கார். தப்லீகி ஜமாத் வந்து தாலிபான் வந்து சூசைடு அகி ஷாஹீத் சூசைடு தாக்குதலுக்கு போகக்கூடிய ஷாஹீத் ஆவதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அங்கேயும் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த சூசைட் பாமராக போய் கொள்றதுனால எனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும் தான் அவன் செய்கிறான், அதே வேலையைத்தான் இவன் செய்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அன்றைக்கி முக்தார் அப்பாஸ் நக்வி சொன்னார். அப்போ இவங்க அன்றைக்கி எல்லாரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இந்த வஹாபி இஸ்லாமின் மதகுரு என்று கருதப்படக்கூடிய ஜாகீர் நாயக் இன்றைக்கி உறுதி செய்து விட்டார். அப்போ நம்ம ஊரில் கயத்தாரில் நடந்த தாக்குதலும், வாணியம்பாடியில் நடந்த தாக்குதலும், மெட்ராஸில் நடக்கிற தாக்குதலும், எல்லா தாக்குதலும் இந்த மத பிரச்சாரத்தின் பின்னணியில் அமைந்திருக்கிறது என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது. என்ன அப்போ ஜாகீர் நாயக்கன் அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம். ஏன்னா ஜாகீர் நாயக்குள்ள நேம் இஸ் அ ஹவுஸ் ஹோல்டு நேம் இன் சவுதி அரேபியா. அதனால் நீங்கள் வந்து இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுத்த பொக்கிஷம் ஜாகீர் நாயக் அப்படின்னு சொன்னது யார்? ஜஃபருல் இஸ்லாம் கான்னு சொல்லி ஒரு ஆள் வந்து டெல்லி மைனாரிட்டி கமிஷனுக்குள்ள சேர்மனாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். இந்த அரசாங்கம் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கு. நேற்றுக்கு இந்த ஜஃபருல் கானுக்கு மேலே தேச துரோக பிரிவில் சட்ட வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த ஜஃபருல்லா கான் தான் முதல்ல இந்த மர்க்கஸ் டிஃபெண்ட் பண்ணி பேசின ஆளும் கூட. டெல்லி கலவரத்துக்கு பின்னணியில் இருந்த கலவரக்காரர்களை ஆதரித்து பேசியவரும் இந்த ஜஃபருல்லா கான். இவர் தான் நம்ம மீடியாக்களில் வந்து எழுதக்கூடாது என்று சொன்னதும், மீடியாக்கள் யாருமே தப்லீக் ஜமாத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதக்கூடாதுன்னு சொன்னவரும் இவர் தான். அப்போது இந்த திட்டமிட்டு கொரோனா இந்த வஹாபிகளால் பரப்பப்படுகிறது, இது மதத்தின் அடிப்படையில் தான் பரப்பப்படுகிறது என்பதை இன்னைக்கு ஹதீஸ் மேற்கோளுடன் ஜாகீர் நாயக் உறுதி செய்து விட்டார். இப்போ சொல்லட்டும், இந்த உலகத்தில் கொரோனாவை மத பிரச்சனையாக்கியது இஸ்லாமியர்களா? இல்லைன்னா நீ மதத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறாயின்னு நீ சொல்ல செய்த தப்ப வெளிக்கொண்டு வந்த ஊடகங்களும் சமூக ஊடகங்களிலும் இருக்கக்கூடிய மக்களும். அரபு நாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான பணம் தப்லீகி ஜமாத் உறுப்பினர்களுடைய வங்கி கணக்கு வந்துள்ளதாக டெல்லி குற்றவியல் போலீஸ் விசாரணை நடத்தி அமலாக்கத்துறையினரிடம் சொல்லியிருக்கிறார்கள். அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப இதுக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு ஊரில் பிளாக் உடனே வந்துருச்சிங்க, எவ்வளோ அழகான ஒரு ஹதீஸை எவ்வளோ குச்சப்படுத்தி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த பிளாக் உடனே வந்துருச்சின்னு சொன்னால் வைத்தியம் பண்ணாதீங்கன்ற அந்த ஹதீஸை சொல்லப்படுது, அதான் சொல்லப்படுது. நீங்கள் எந்த சிகிச்சையும் பார்க்காதீங்கன்னு சொல்லப்படுதா? அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஊரில் பிளாக் உடனே வந்துருச்சு, வந்த உடனே ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த ஊரை விட்டு ஓடணும்னு நினைக்குவான். எதுக்காக வேண்டி? இந்த பிளேக் நோய் தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஊரை விட்டு ஓட நினைக்குவான். இப்படி ஊரை விட்டு ஓட நினைப்பதில் ரெண்டு விதமான கேடு ஏற்படும். ஒன்று என்ன ஏற்படும், இவன் ஓடி போய் வேறு பகுதியில் பரப்புவான். ஒரு ஊரில் பிளேக் நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் வேறு ஊருக்கு ஓடி போனான்னு வைக்க, தப்பிச்சு அவன்கிட்ட அந்த பிளேக் நோயுடைய கிருமி தொத்தி இருந்துச்சுன்னு வைங்க, அவன் மூலமாக வேறு ஊர்களுக்கும் பரவிடும் என்று ஒரு தீமை இருக்கிறது. இன்னொரு தீமை என்ன இருக்குன்னு கேட்டால், அவனுடைய ஊரில் பிளேக் நோய் வந்தவர்களை விட்டுட்டு மற்ற எல்லாரும் ஓடி விட்டார்கள்னு சொன்னால் அவங்கள யார் பார்ப்பா, அவங்கள யார் கவனிப்பா? உங்கள் தகப்பனாருக்கு வந்திருக்கலாம், உங்கள் தாயாருக்கு வந்திருக்கலாம், உங்கள் அண்ணனுக்கு வந்திருக்கலாம், அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு வந்திருக்கலாம். பிளேக் நோய் வந்துருச்சு, நான் வேறு ஊருக்கு போகிறேன் என்று போனால் அந்த நோய்க்கு உள்ளானவர்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள், அவங்கள நம்ம தானே கவனிக்கணும். அப்போ நோயாளிகளை கவனிக்காமல் விட்டுட்டு ஓடிடக்கூடாது இல்லையா? இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க,
ஒரு ஊரில் பிளேக் நோய் வந்தால் அதை விட்டு நீங்கள் ஓடாதீங்க, நோயிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடாதீங்க, வைத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஓடாதீங்க, அப்படி நீ சகிச்சுக்கிட்டு இருந்து அதை மீறி உங்களுக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு உயிர் தியாகி தான். ஏன் தியாகிங்கிறாங்க? அதான் நமக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லை, இருக்கிறவனை அம்போன்னு விட்டு போகக்கூடாது, இந்த நோயை கொண்டே உலகத்துக்கு பரப்பக்கூடாது என்பதற்காக நான் சகித்து கொண்டு இந்த ஊரில் நான் இருந்து இந்த நோயை வேறு பக்கம் கொண்டு போகாமல் என் மக்களை நான் கவனித்து கொண்டு இருந்து இறைவனுக்காக கவனித்து கொண்டு இருந்த நேரத்தில் எனக்கே அந்த நோய் வந்து நான் மரணித்து விட்டால் அது சகித் உயிர்தியாகின்னு சொன்னது எவ்வளோ அழகான தத்துவம், எவ்வளோ உயர்ந்த ஒரு தத்துவம். கொரோனா போய் வாங்கிக்கிட்டு உலகமெல்லாம் பரப்புண்டா சொன்னாங்க, போகாதுன்னு சொல்கிற ஹதீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் எல்லா பக்கமும் கொரோனா பரப்பி விட்டீங்க தபலீகில் போயின்னு சொல்லி அந்த பிஜேபியுடைய வீடியோவோட என்ன செய்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அதை வேணால் உங்களுக்கு என்னச்சுன்னா அது போடுவாங்க அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்குங்கிறது. அப்போ நம்ம என்ன நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹதீஸு அதாவது ஜாகிர் நாயக் சொன்னார் அவர் சொன்னார்னு பெரிய மேற்கோள்லாம் காட்டி இந்த ஹதீஸை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. இன்றைக்கு நவீன உலகத்தில் என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களோ அதைத்தான் நபிகள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிளாக் பண்ணுறீங்க, இந்த லாக்டவுன் பண்ணுறீங்க, லாக்டவுன் பண்ணுறீங்க, ஒரு தெருவுக்காரன்னு அடுத்த தெருவுக்கு போகக்கூடாதுங்கிறீங்க. அப்போ இதைத்தானப்போ நீ அன்னைக்கு சொன்னார், நீ இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கிற, நீ இதை கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு அதை ஹிண்டல் பண்ணுறாங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து லாக்டவுன் அறிவிக்கிறீங்க, ஊரடங்கு அறிவிக்கிறீங்க? அந்தந்த ஊருக்கார் அங்கேயே இருந்தான் அர்த்தம், உங்கள் கான்செப்ட் என்ன அர்த்தம்? நீங்களும் அதானே சொல்கிறீங்க, அங்கேருந்து செத்தா சாவு, வேறு பக்கம் கொண்டு போகாத, அதானே சொல்கிறீங்க. அப்போ இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் உலகம் சொல்வதற்கு, உலகத்தில் யாரும் சொல்வதற்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது வரவேற்று என்ன ஒரு அற்புதமான திட்டம் என்று சொல்லாமல் இதை ஒரு கிண்டல் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து அதுக்காண்டு தற்கொலை செஞ்சிடக்கூடாது இல்லையா, ஒரு ஊரில் பிளேக் நோய் இருக்குது, பிளேக் நோயாவது மண்ணாவது நாங்கள் தான் போவேன் அப்படின்னு போகலாம், மண்ட போகக்கூடாதுன்ட்டாங்க. நல்லா கவனிங்க, நம்ம இருக்கிற ஊரில் வந்து விட்டால் நமக்குன்னு மனிதாபிமான கடமைகள்லாம் இருக்கிறது, அந்த மக்களை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒன்று, நம்ம போய் ஓடி ஒளிஞ்சோம்னு சொன்னால் வேறு பக்கம் பரவிடக்கூடாதுன்ற கடமையும் இருக்கிறது என்பதற்காக அங்கே இருங்கே என்று ஒரு பாட்டு. அந்த ஹதீஸில் ரெண்டாவது பாட்டு என்ன, நீங்கள் ஒரு ஊரில் பிளாக் நோய் இருப்பதை கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே வழியாக நீங்கள் போகாதீங்க, உங்கள் ஊரில் இல்லை வேறு ஊரில் இருக்குது, இருக்கிற ஊரில் போயிட்டு நான் என்னென்னு பார்த்துட்டு வர்றேன் என்று சேலஞ்சு பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்போ நம்மளை போய் அந்த கொரோனாவையோ அல்லது பிளாக் நோயோ எந்த ஒன்றையோ போய் இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லவே இல்லை. நீ இருக்கிற ஊருக்கு வந்துருச்சின்னு சொன்னால் நீ உன்னையே தனிமைப்படுத்தி கொண்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த ஊரை தனிமைப்படுத்தி கொள்ள சொல்கிறாங்க. நீங்கள் எதை இப்போ சொல்கிறீர்களோ, எதை இன்னைக்கு உலக சுகாதார மையம் ஒரு அறிவுறுத்தலாக உலகத்துக்கெல்லாம் சொல்லுகிறதோ, எதை எல்லா நாடுகளும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்களோ, இருக்க வேண்டும் என்று சட்டம் போடுகிறார்களோ, அதைத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் என்ன செய்கிறன்னா, நீ வந்து அவர் சஹீதான், அவங்க கொரோனாவை எத்தனை செத்து போயிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு கிண்டல் மாதிரி அந்த ஹதீஸை சொல்லி விமர்சனம் பண்ணிய காட்சியை பார்க்குறோம். அந்த அந்த வீடியோவையும் இந்த பதிலையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, இருக்கிறவங்க இணைச்சி போட்டுக்கிறேங்க.